குடும்பத் தலைவிகளின் உயிர் காக்க இலவச கேஸ் இணைப்பு வழங்கிய சின்னம் தாமரை. அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகை அறிந்து தூய்மை எவர். இதன் பொருள் என்னவென்றால், சொற்களின் தொகுதி அறிந்த தூய்மை உடையவர் அவைகளின் தன்மை அறிந்து ஏற்ற சொற்களை ஆராய்ந்து சொல்ல வேண்டும். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். பிரச்சார பீரங்கி பெண்கள் நெஞ்சை என்றும் கவர்ந்து கொண்டிருக்கும் எழுச்சி நாயகன் அண்ணன் உதயண்ணன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரூரில் பல்பு வாங்கினாரு, மதுரையில் பல்பு வாங்கினாரு, இதெல்லாம் பத்தில இன்னும் லைஃப் கொஞ்சம் பிரகாசமாக இருக்கணும் அப்படின்னு திருநெல்வேலியில் போய் பிரச்சாரம் பண்ண போயிருக்காரு. நாம் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரச்சாரத்தோட தீவிரம் அண்ணன் உதயநிதி இது கம்மியாகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னோம். நிறைய இடத்துல என்ன மக்கள் கேள்வி கேட்கறதுனால, இனிமேல் பிரச்சாரம்லாம் வேணா வீட்டிலேருந்தே பண்ணுங்கப்பா அப்படிங்கிற அட்வைஸும் கொடுக்கப்பட்டிருக்கு. நோ, இந்த அரசியலோட ஆழத்தை நான் பார்த்தே ஆவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் திருநெல்வேலி பக்கம் போயிருக்கார். அங்கே போய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய பெண்மணிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணிகள் தான் கேள்வி கேட்குறாங்க. எனக்கெல்லாம் எந்த பயமும் கிடையாது, நான் கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம் பெண்மணிகள் இந்த கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, சார் 1000 ரூபா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த கேஸ் சிலிண்டர் விலையை எப்போ சார் குறைப்பீங்க, மாசம் மாசம் இந்த கேஸ் சிலிண்டர் ரேட்டு ஓவராகவே போயின்னு இருக்குது, எப்போ கம்மி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. உடனே உதயண்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, வந்து 8 மாதம் தானங்க ஆயிருக்கு, 8 மாதத்துக்குள்ளே நம்ம எப்படி பண்ண முடியும், நீங்களே சொல்லுங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் செய்வோம், கண்டிப்பாக செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் செய்வோம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, இவர் மக்களை தான் வச்சு செய்ய போகிறாரோ அப்படிங்கிற சந்தேகம் எழுது. ஏன்னா கொடுத்த வாக்குறுதியில் எதுவுமே நிறைவேற்றலை, ஆனால் 500ல 90% வாக்குறுதிகள் நிறைவேற்றியாச்சு அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் வேற போய்கிட்டு இருக்கு. அதாவதுங்க, இவங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்களோட நிலைமை என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதல் ஜோதி அப்படிங்கிற படம், அந்த படத்தை எடுத்த டைரக்டர் அங்கே நிற்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரொடியூசர் தெருவில் நிற்கிறார். அந்த மாதிரி தான் மக்களோட நிலைமை என்னென்னா பார்த்தீங்கன்னா, எல்லாருமே தெருவில் வந்து இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சார், கொடுத்த வாக்குறுதியில் ஒன்றுமே நிறைவேற்றலையே, அவங்களை நம்பி எப்படி ஓட்டு போடுறது அப்படின்னு இப்போவாச்சும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம மக்கள். பொருளாதார புரிதல்லாம் நமக்கு பெருசாக இல்லைனா கூட நம்ம மக்களுக்கு, அவங்க மெல்ல மெல்ல இப்போ எல்லாத்தையும் கேள்வி கேட்டு விஷயங்களை கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது மக்களுக்கு நல்லது, அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சமே சங்கட்டமான விஷயம் தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் இதெல்லாம் கேள்வி கேட்கும்போது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, யாருமா ஏற்றுனது, எது காதல் ஜோதியவா, இல்லை இல்லை சிலிண்டர் விலையை யார் ஏற்றுனது அப்படிங்கிற கேள்வி அவர் சொல்கிறாரு. இது உண்மையான ஒரு கேள்வி தான். என்னென்னா, நம்மளோட கேஸ் விலை வந்து ஏறிக்கிட்டே தான் போகுது, சப்சிடி டைரெக்டாக டிரான்ஸ்ஃபர் ஆகுது, அந்த ஒரு பெனிஃபிட் நமக்கு கிடைச்சாலும் மோடி அரசாங்கத்தில் இந்த கேஸ் விலையை கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கிற குற்றச்சாட்டு பொதுமக்கள் மத்தியில் இருக்கத்தான் செய்யுது. பட் இருந்தாலும் நம்ம வாக்குறுதி கொடுத்துருக்கோம்ல, எந்த நம்பிக்கையில் வாக்குறுதி கொடுத்தோம், எஜுகேஷன் லோன் ரத்து பண்ணிடுவோம் அப்படிங்கிற வாக்குறுதியெல்லாம் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் கொடுக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு கொடுத்துருக்கணும். அதே மாதிரி இந்த கேஸ் விலையை கம்மி பண்ணுவோம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணுமே தவிர, இது சொல்லிட்டு அதுக்கப்புறமா நாங்களாமா ஏற்றணும் அங்கே ஏற்றுறாங்கன்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் கேள்வி கேட்டாலும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா, முரடா முறைச்சிக்கிட்டே கேள், நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவரு மக்களை பார்த்து கேட்கிறாரு. யாருங்க மூஞ்சிக்கு நேரா இல்லை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் இருக்குப்பா, என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லையே, பெகர்ஸ் சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி எல்லாருமே சரி சார், நீங்களாவது பண்ணுங்க, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறார், நாங்கள் இதெல்லாம் எப்போ பண்ண முடியும் தெரியுமா, எப்போ நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டு மாநகரத்துக்கு அமுச்சு வைக்கிறீங்களோ அப்போ தான் பண்ண முடியும். எப்படி எல்லாருக்கிட்டே 100 ரூபாவை வாங்கி நான் கோடீஸ்வரனானோ அதே மாதிரி நீங்களும் ஆயிடுங்க அப்படிங்கிற மாதிரி, எப்படி எல்லாரையும் ஏமாற்றி இந்த 2021 தேர்தலில் அசம்பிளி எலெக்ஷன்ஸ் ஜெயிச்சாங்களோ அதே மாதிரி தான் வாக்குறுதிகளை கொடுத்து ஒன்றும் பயந்துக்காதீங்க, நாங்கள் இருக்கோம், இப்போ கூடிய சீக்கிரம் அறிவிப்புகள்லாம் வேற லெவலில் வருது அப்படின்னு சொல்லி சொல்லி இப்போ மக்கள் என்ன சொல்கிறாங்க, இதையே நம்பி நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படிங்கிற கோரிக்கையை வைக்கிறாங்க. தலைவர் அவர்கள் கண்டிப்பாக அதையும் ஒரு குறைச்சு கண்டிப்பாக கேஸ் சிலிண்டர் விலை குறைப்பாரு. யாருமா ஏத்தனா, ஆட்சிக்கு வந்து 8 மாசம் தான் ஆகுது, ஆட்சிக்கு வந்து 8 மாசம் தான் ஆச்சு, கண்டிப்பா செய்வோம் நம்பிக்கை இருக்கா, நிச்சயம் செய்வோம் நம்பிக்கை இருக்கா, ஒரு ஒரு வாக்குறுதியா தலைவர் அவர்கள் நிறைவேற்றி வந்துட்டு இருக்காங்களா இல்லையா, கண்டிப்பாக நீங்க உங்களுக்கு இந்த வெற்றி வேட்பாளர்கள் வெற்றி பெற வைங்க, உள்ளாட்சி மாமன்றத்துக்கு அமைச்சீங்க, கண்டிப்பாக தலைவர் அவர்கள் ஒரு ஒரு வாக்குறுதியா செய்து முடிப்பார். பட் இருந்தாலும் நம்ம ரெண்டு சைடுமே பார்க்கணுமா இல்லையா. ஸோ திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சில இடத்துல சக்ஸஸும் கிடைச்சிருக்கு. எப்படின்னா சிம்பாலிக் சக்ஸஸ். திரு கமல்ஹாசன் அவர்கள் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரைக்கு பிரச்சாரத்துக்கு போறார். மதுரைக்கு அவர் பிரச்சாரத்துக்கு போகும்போது அவரோட வேட்பாளர் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் போய் மதுரையில் இறங்குற கரெக்டாக அந்த நேரத்தில் அந்த வார்டில் இருக்கக்கூடிய அவரோட வேட்பாளர்
திமுகவுக்கு தாவிடுறாங்க. ஸோ திமுக சைட்ல இருந்து கமல் அவர்களுக்கு ஒரு பெரிய ஷாக் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் அங்க போகுது. இதுதான் திமுகவோட அந்த பவர் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க இன்டைரக்டா சொல்ல விரும்புறாங்க. இதுல என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேட்பாளர்களை ஃபிஷ் பண்ணி மற்ற கட்சியிலிருந்து இந்த சைடு இழுக்கிறதுல திமுகவுக்கு ஒரு தனி ஒரு டேலண்ட் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா பாருங்க, கமல்ஹாசன் அவர்கள் எவ்வளவு நல்லவர்னு அங்க போய் என்ன பண்ணியிருக்காருன்னா, வேட்பாளர் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க மக்கள் நீதி மையத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆளே இல்லாத கடையில டீ ஆத்துறதுமே ஒரு ஸ்பெஷாலிட்டி தானுங்க. டீ அப்படிங்கிறது இப்ப ஒரு பொலிட்டிக்கல் டேர்ம் ஆயிடுச்சு. ஒண்ணு, நீங்க டீ ஆத்தி மக்கள் முன்னாடி ஓட்டு கேட்கணும், இல்லைனா டீ குடிச்சிட்டு மக்கள் முன்னாடி ஓட்டு கேட்கணும். ஆனா டீயை தவிர்த்துட்டு ஓட்டு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தம்பு டீ பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற விஷயத்த அரசியல்வாதிகள் கிட்ட இருந்து கற்றுக்கோங்க. இதெல்லாம் போய்கிட்டு இருக்கும்போது டிஆர் பாலு அவர்கள் என்ன பண்றாருன்னா, திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட டிஃபென்ஸ்க்கு வராரு. அது எப்படின்னா, டைரக்டா பண்ணா சரியா இருக்காதுன்னு இன்டைரக்டா பண்றாரு. இவரோட தந்தையாரும் வராரு, டிஆர் பாலு அவர்களும் வராரு. அதாவது ஸ்டாலின் அவர்கள் ஒரு இடத்துல பேசுறாரு, அதே மாதிரி நம்மளோட மாண்புமிகு டிஆர் பாலு அவர்களும் சொல்றாரு. இவர் செங்கல்பட்டுல பேசுறாரு. பாருங்க, உதயநிதியை டிஃபெண்ட் பண்ணோம்னா எங்க போய் பேசணும், செங்கல்பட்டுல போய் அவர் பேசுறாரு. செங்கல்பட்டுனப்பவே டவுட் ஆனேன் அப்படின்னு நிறைவேற்படத்துல சொல்ற மாதிரி இவர் அங்க போய் பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஒன்னும் கவலைப்படாதீங்க, இப்ப இந்த பட்ஜெட் வர போது பாத்தீங்களா, அந்த பட்ஜெட்ல நாங்க வந்து இந்த 1000 ரூபாய் இல்லத்தரசிகளுக்கு எல்லாம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உண்டான எல்லா வேலையும் நாங்க பாத்துருவோம், பட்ஜெட்ல அதுக்குண்டான அறிவிப்பு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் தான் அந்த பொலிட்டீஷியன் சொல்ற அந்த டேர்ம்ஸ். நாங்கள் என்ன சொன்னோம், அறிவிப்பு வரும் அப்படின்னு சொன்னோம். எப்போ வரும்னு சொன்னோமா, இந்த பட்ஜெட்னு சொன்னோமா, அடுத்த பட்ஜெட்னு சொன்னோமா, இல்லை இந்த பட்ஜெட்னு சொன்னால் கூட அதை எப்போ செயல்படுத்தணும் அப்படின்னு நாங்கள் சொல்லலை பார்த்தீங்களா. அதனால் மக்கள் கொஞ்சம் பார்த்து புரிஞ்சு நடந்துக்கணும். அதாவது இந்த கான்ட்ராக்டில் சொல்லுவாங்க, எல்லா வார்த்தையும் முக்கியமான வார்த்தை, அந்த வார்த்தை லைட்டாக மாறிடுச்சுன்னு வைங்க அர்த்தமே மாறிடும் அப்படிங்கிற மாதிரி இவர் ரொம்பவே அப்படி ஒரு டிப்ளமேட்டிக்காக தான் சொல்கிறாரு. 1000 ரூபாவோட அறிக்கை இந்த பட்ஜெட்டில் வரும் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்த அவர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி தான் சொல்றாரா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஆர் பாலு ஒரு சைடு, பிடிஆர் அவர்கள் ஒரு சைடு. டிஆர் பாலு அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பெட்ரோல் டீசல் எல்லாத்தையும் ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்றாரு. உடனே நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவர்கள் என்ன சொல்றாருனா, அதெல்லாம் முடியாதுங்க, இப்பெல்லாம் கொண்டு வர முடியாது, நிதி பற்றாக்குறை இங்க இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது ரெண்டுமே முரண்பாடா இருக்கே அப்படின்னு டிஆர் பாலு அவர்கள்ட்ட கேட்கும்போது, நான் தான் கட்சி பொருளாளர், ஏன்ட கேட்டு பண்ணுங்க அப்படின்னு டிஆர் பாலு அவர்கள் சொல்றது. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் தானே ஃபினான்ஸ் மினிஸ்டர், என்கிட்ட தானே கஜானா கண்ட்ரோல் இருக்கு, அப்ப நான் தானே பாக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பேண்ட் பெருசா தப்பு பெருசா அப்படின்னு அன்னைக்கு அடிச்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இந்த பட்ஜெட்ல ஏன்ட கேட்காம நீங்க எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர் சொன்னாலும் எந்த விதமான அதிசயமும் இல்லை. ஆல்ரெடி ஒரு குழு போட்டாங்க, நோட்டீஸ் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சாங்க, அநேகமா நெக்ஸ்ட் கமிட்டி தான் போடுவாங்க அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. நான் வந்து பார்ட்டியினுடைய ட்ரெஷரர், நான் பார்ட்டி பொறுப்புல இருந்து பேசுறேன் அப்படின்னு வச்சுங்க. நான் கேட்குற கேள்வி, ஜிஎஸ்டி ஏன் போடலை மத்திய அரசு, ஜிஎஸ்டி எவனோ இப்போ வந்து பழனிவேல்ராஜன் சொல்கிறாருங்கிறது இல்லை, அதுக்கு முன்னாலே வந்துச்சு இல்லை, இப்போ போடலை நீங்கள், அவர் அமைச்சர் ஆகுதுனாலே வந்துச்சுமா, வேட்டை தான் போட்டுருக்கீங்க. எப்போ இப்போ இப்போ நான் கேட்குறேன், இப்போ விட்டுருங்க, திரு தியாகராஜன் சொன்னதை கூட விட்டுருவோம். தமிழ்நாடு அரசு ஒப்புதலா நம்ம பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரதுக்கு நம்ம ஒப்புதலா? நாங்கள் ஜிஎஸ்டி எங்கள் தேர்தலில் இருக்க பாருங்க, ஜிஎஸ்டி இன்ட்ரோடியூஸ் பண்ண போட்டு சொல்லியிருக்கோம், சொல்லியிருக்கோமே. அப்புறம் ஏன் நிதியமைச்சர் எதிர்க்கிறாரு? தலைவர் எங்க தலைவர் சொல்லி நான் எழுதினேன், ஜிஎஸ்டி கொண்டு வரும் சொல்லி, ஜிஎஸ்டி கொண்டு வந்தா கொண்டு வரணும், ஜிஎஸ்டி போட்டா அந்த ரேட் எல்லாம் குறையும், 40 ரூபா 50 ரூபாய்க்கு மேல விக்கிறது சான்ஸே கிடையாது. நான் ஜிஎஸ்டி பத்தி பெட்ரோல் அறிக்கை விட்டுருக்கேன், அரசாங்க சார்பா நிதியமைச்சரா அறிக்கை விட்டுருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன், இன்னைக்கு ஏற்கனவே தவறாக இருக்கிற ஜிஎஸ்டி மாடலில் ஏற்கனவே செஸ் சர்ச்சார்ஜில் தான் அதிகம் வரி பெட்ரோல் டீசல் போகிற சூழ்நிலையில் இதை ஜிஎஸ்டி கொண்டாந்தா எங்களுக்கு பாதிப்பே தவிர அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கத்துக்கு நன்மை. இதுக்கப்புறம் பேசின திரு டிஆர் பாலு அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள் மறக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்றாரு. எதை மறக்க கூடாதுங்க, நீங்க தமிழ்நாட்டுக்கு பண்ண விஷயங்கள் எல்லாம் மறக்க கூடாதுதான், இப்படி இருந்தாலும் மறந்துடுறாங்களே, நீங்க எதை மறக்க கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுய உதவி குழுவோட அந்த கடன் எல்லாத்தையும் ரத்து பண்ணது இந்த திமுக கவர்மெண்ட் தான் அப்படின்னு அவர் ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு கட்சி எந்த ஒரு அரசாங்கம் இந்த கடன் எல்லாத்தையும் ரத்து பண்றேன் அப்படிங்கிற ப்ராமிஸ்ல பண்ணுதோ அது மக்களுக்கு பெரிய துரோகம் பண்ணுது, டாக்ஸ் பேயருக்கும் பெரிய ஒரு துரோகம் பண்ணுது. இந்த மாதிரி லோன் ரைட் ஆஃப்
அதாவது அன்கண்டிஷனல் ரோல் ரைட் ஆஃப்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது பண்ணக்கூடாது அப்படின்னு நீதிமன்றங்களாவது சொல்லணும், இல்லை பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன்ஸாவது சொல்லணும். இதை கம்ப்ளீட்டாக ஒரு பொலிட்டிக்கலான விஷயமா மாற்றிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த கிரெடிட் ஹேபிட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது ரொம்பவே மோசமாக போயிடும். நம்மலாம் வந்து சிபில் ஸ்கோரு அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லுவோம், அது வந்துட்டு ஒரு மனுஷன் ஒழுங்காக வந்து காசை வாங்கிட்டு திருப்பி கட்டுறாரா அப்படின்னு அவரோட கிரெடிட் வர்த்தினஸை அது செக் பண்ணும். ஸோ மக்களுக்கு எப்படி இருந்தாலும் இந்த கவர்மெண்ட் வந்துச்சுன்னா அந்த கவர்மெண்ட்டோட கடன் ரத்து பண்ணும், அந்த கவர்மெண்ட் வந்துச்சுன்னா இந்த கவர்மெண்ட்டோட கடன் ரத்து பண்ணும் அப்படிங்கிற மனப்பான்மைக்கு போயிட்டாங்கன்னா அது வந்து என்றைக்குமே ஃபிஸ்கல் ப்ரூடன்ஸுக்கு வழிவகுக்காது. அப்படின்னா இந்த கடன் நிறைய ஜாஸ்தியாக போய்கிட்டே இருக்கும், வருவாய் கம்மியாகிட்டே இருக்கும், செலவு ஜாஸ்தியாகிட்டே போயிருக்கும், யாருக்கு நம்ம செலவழிக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் தெரியாது. இதெல்லாம் தெரிஞ்சும் கூட பாப்புலிஸ்ட் பாலிசிஸை திமுக இன்னுமே அடாப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. 4000 ரூபா கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாங்க, 4000 ரூபா யாருக்கு கொடுத்துருக்கணும், 4000 ரூபாக்கு பதிலாக 8000 ரூபாவாக கூட கொடுத்துருக்கலாம், டார்கெட் பண்ணி வெறும் பிலோ பவர்ட்டி லைனில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு கொடுத்துருக்கலாம். பட் நமக்கு ஓட்டு முக்கியமாச்சு, ஸோ அந்த ஓட்டுக்கான ஒரு இன்டைரக்ட் காசு தான் இது அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இந்த அரசாங்கம் மேலே இருக்கு. நீங்கள் நன்றி தெரிவிக்கும் விதமாக இவங்க ஓட்டு போடணும் அப்படின்னு, மக்களுக்கு நன்றி வேணுங்க அப்படிங்கிற மாதிரி திரு டி ஆர் பாலு அவர்கள் சொல்லியிருக்காரு. மக்களுக்கு என்றைக்குமே நன்றி வேணாம், அரசியல்வாதிகளுக்கு தான் நன்றி வேணும், ஏன்னா அவங்களை தேர்வு பண்ணி அங்கே அமைச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அதற்குண்டான வேலையை அவங்க செய்யணுமே தவிர மக்களுக்கு நன்றி இருக்கணும்னு சொல்றது ரொம்பவே தவறான விஷயம். அட்லீஸ்ட் இவராச்சு இப்படி சொல்றாரு, ஏன்னா இதுக்கு முன்னாடி துரைமுருகன் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வராது பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி பாணியில் தான் இங்கே பிரச்சாரம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ எம்பி கிட்ட இருந்து அப்படியே அமைச்சர்கிட்ட போகும், நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்பி மீடியா ஊடகங்கள் எல்லாம் பொய்யான ரிப்போர்ட்டாக போட்டுக்கிட்டு இருக்கு, இல்லை இன்கம்ப்ளீட் ரிப்போர்ட்டாக போட்டுக்கிட்டு இருக்கு, இல்லை ஹெட்லைன்ஸை யூஸ் பண்ணிட்டு மக்களோட திசையை திருப்பிக்கிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் லாவண்யா கேஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பர்டிகுலர் கேஸில் வந்துட்டு உங்களோட அந்த பிரஸ்டீஜ் விஷயத்தை பார்க்காதீங்க, சிபிஐ இன்வெஸ்டிகேட் பண்ணோம், ஆதாரத்தை அங்கே கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிபிஐயே விசாரணை பண்ணட்டும் அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்கேன், அந்த பிரஸ்டீஜ் இஷ்யூ அதுதான் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். ஸோ பிரஸ்டீஜ் இஷ்யூவை பார்க்காதீங்க, மக்கள் நலன் தான் முக்கியம் அப்படின்னு அவங்க சொல்லணும். அதே மாதிரி இந்த பெண் இருக்காங்க பார்த்தீங்களா, சஹாய மேரி, அவங்க தான் A1 அக்யூஸ்டு, அவங்களுக்கு போய் ஒரு டிஎம்கே எம்எல்ஏ வந்து பொன்னாடையெல்லாம் போத்துறாரு, அதை பற்றி பேசணுமா இல்லையா, இதனால தான் சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னு சொல்லணுமா இல்லையா, அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த பர்டிகுலர் கேஸில் சேகர் பாபு அவர்கள் எப்போ இந்த அமைச்சராக பதவி ஏற்றாரோ எவ்வளோ ஒன்றிய அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக வடபழனி கோயிலுக்கு போகிறார். வடபழனி கோயில் முன்னாடி அந்த கோயில் வாசல் முன்னாடி அன்னைக்கே அவர் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பாருங்களேன், அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 280 கோடி வர்த்து 5.52 ஏக்கர் நிலத்தை நாங்கள் மீட்டுட்டோம் அப்படின்னு, அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா என்க்ரோச்சர்ஸ் இந்த ஆக்கிரமிப்பாளர் கிட்ட இருந்து நாங்கள் மீட்டுட்டோம் அப்படின்னு சொல்றாரு. 250 கோடி வர்த்துள்ள 5.52 ஏக்கர் நிலம் எது வடபழனி கோயிலோட சொத்து. ஸோ அங்கே எல்லாரும் என்ன சொன்னாங்க, நீங்க என்னங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, கோயில் நிலத்தை யார் காப்பாத்துறான்னு பாருங்க, திமுக வந்து தான் காப்பாத்துதுன்னு. அன்றைக்கே நம்ம என்ன சொன்னோம்னா, எப்பா நீங்கள் ஃபஸ்ட்டு போய் எங்கெல்லாம் வந்து ஆக்கிரமிப்பை எடுத்தாங்க, எப்படி இந்த 250 கோடி வர்த்து அப்படிங்கிற விஷயத்துக்கு அவங்க வந்தாங்க, 5.52 ஏக்கர்னு சொல்கிறாங்களே எல்லாத்தையுமே அகற்றிட்டாங்களா, ஒரே நாளில் எப்படி அகற்றினாங்க, இந்த கேள்விங்கெல்லாம் கேளுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் அது அப்படியே ஃபிசில் அவுட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 2019 ஒரு ஆர்டிஐ போட்டிருக்காங்க. அந்த ஆர்டிஐயில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, 2008 திமுகவோட ஆட்சியில் தான் இந்த இடங்கள்லாம் குத்தகைக்கு விடப்பட்டிருக்கு. 29 வருஷத்துக்கு இவங்க ஆட்சிக்கு வந்து, அதாவது சேகர் பாபு அவர்கள் அமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த குத்தகையை ரத்து பண்ணியிருக்காங்க. ஸோ நிலத்தை மீட்கிறதுனா என்ன, ஆக்கிரமிப்பாளர்கள் எல்லாம் அகற்றி விட்டு அந்த நிலத்தை கோயிலுக்கு ஒப்படைப்பதுதான் அவங்களோட வேலை. ஆனால் ஒரு ஒப்பந்தம் இவங்க ஆட்சியிலே போட்டது, இவங்களே இப்போ ரத்து பண்ணியிருக்காங்க. அதுவுமே எதுக்கு பண்ணியிருக்காங்கன்னா, அடுத்த ஒப்பந்தம் போடணும்ல, அதுதான் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஐடியா. ஆனால் வெளியே எப்படி பப்ளிஷ் பண்ண வேண்டியது, இந்த ஆர்எஸ்பி மீடியாவை யூஸ் பண்ணி கோயில் நிலங்களை திமுக தான் மீட்குது, அதிமுக பாஜகனால ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பிக்சரை பெயிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இதுக்கு பின்னாடி இந்த ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனை. அப்படியே வேற்று கட்சி தலைவர்களையும் பார்ப்போம். ஜெயக்குமார் அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பாருங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஜெயக்குமார் அவர்கள் ஒரு ரொம்பவே ஒரு பாப்புலிஸ்ட் பர்சனாலிட்டி. அவருக்கு நிறைய இடத்துல ஓட்டு கிடைக்குமா கிடைக்காம போகுமா, அவரோட பிரச்சாரத்தினால அதிமுகவுக்கு பெனிஃபிட் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தாலும் ஜனரஞ்சகமாக பேசக்கூடிய ஒரு நபர்.
அவர் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாக்ஸிங் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கு முன்னாடி மேடையில பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாரு. கூட பாட்டு பாடுறவங்களோட மைக்க மூடிட்டு நான் தான் பாடுவேன் அப்படின்ட்டு அவர் பாடிக்கிட்டு இருந்தாரு. மைக் மோகனே அசந்து போற அளவுக்கு அவர் பாடிக்கிட்டு இருந்தாரு. இப்ப என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கறிக்கடை பாயா மாறிட்டாரு. கசாப் கடையில போய் கறி வெட்டி போடுறாரு. நம்ம பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்கன்னா, லெக் பீஸா போட்டு தர சொல்லணும் அப்படின்னு சொன்னா கூட அவர் வந்து நான் மக்களோட மக்களாக இருக்கிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் கறியெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்காரு. வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். அதே போல திரு அண்ணாமலை அவர்கள் என்ன பண்றாருன்னு பாருங்களேன். அண்ணாமலை அவர்கள் இந்த தறி இருக்கு பாத்தீங்களா, தறி நேயறவங்க, அவங்களோட வாழ்க்கை வந்து ரொம்பவே கஷ்டமான வாழ்க்கை. உண்மையிலேயே இந்த ஹேண்ட்லூம் வச்சிருக்கவங்க, நீங்க அந்த பல ஏரியாஸ்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா, திருப்பூர் சைடு இல்ல ஈரோடு சைடு சின்ன சின்ன வீட்டுக்குள்ளேயே அந்த தறி வச்சிருப்பாங்க. காலங்காலமா அந்த தறி தொழில் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த எக்கனாமிக் ப்ராப்ளம் வந்து ரொம்பவே பெரிய ப்ராப்ளம். அவங்க ஒரு சாரியோ இல்ல ஒரு துணியோ அவங்க ரெடி பண்ணி அதை கொண்டு போய் மார்க்கெட்ல சேர்க்கறதுக்குள்ள அவங்களுக்கு டங்கு வார அந்து போகும். ஸோ ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு வேலை. அந்த இடத்துல வந்து இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த தறி நேரவங்க கிட்ட போய் தறி நெஞ்சிட்டு அதுக்கப்புறமா அவங்களை கௌரவிக்கிறார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றது ரொம்பவே வரவேற்கக்கூடிய விஷயம். ஏன்னா தலைவர்கள் போய் சாமானியர்களோட, நிறைய பேர் சொல்லுவாங்க இது ஒரு நாடகம் இது ஒரு டிராமா அப்படின்னு, சைக்கிளில் போய் டீ குடிக்கிறத விட இது பரவாயில்ல, அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷன் இருக்கு, இந்த ப்ரொஃபஷன் இருக்கக்கூடிய கஷ்டம் அன்னைக்கு நான் வேலை செஞ்சு பார்க்கும்போது எனக்கு தெரியுது, நாளைக்கு பாலிசி ஃபார்முலேட் பண்ணும்போது அதை நான் மனசில் வச்சுப்பேன் அப்படிங்கிறதுக்காக அது யூஸ் ஆகும்ல. இன்னொரு விஷயம் பாருங்க, டீ குடிக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பேசுறவங்க, நேற்று திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு கடையில் போய் டீ எல்லாம் ஆத்திக்கிட்டு இருக்காரு, அதை பத்தி பெருசா பேச மாட்டாங்க. ஸோ அக்ராஸ் ஆல் ப்ரொஃபஷன்ஸ், எல்லா ப்ரொஃபஷன்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த கஷ்டத்தையும் தினசரி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த இன்ப துன்பங்களையும் இவர் இந்த பிரச்சாரத்தில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாரு திரு அண்ணாமலை அவர்கள். இது எல்லாருமே இப்ப மெல்ல பண்ண ஆரம்பிக்கிறாங்க. திரு ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இதை பண்ண வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை நாம வச்சுக்கிறோம். அப்படியே இந்த எலெக்ஷன் காலத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா அரசியல் தலைவர்களும் டிபேட்டுக்கு ரெடி, நான் ரெடி, இப்ப நீங்க ரெடியா அப்படின்னு இன்னொரு தலைவர்களை பார்த்து பேச ஆரம்பிச்சாங்க. ஸ்டாலின் அவர்கள் முதல்ல என்ன சொன்னார்னா, நீட்டை பத்தி பேசுறதுக்கு நான் ரெடி, நீங்க ரெடியா, உங்களால வந்து பேச முடியுமான்னு இபிஎஸ் அவர்களுக்கு சேலஞ்சு விட்டாரு. இபிஎஸ் அவர்கள் என்ன சொன்னார்னா, என்னைக்கோ ரெடிங்க, ஐ வாஸ் பாண்ட் ரெடி அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு, எந்த டைம்னு சொல்லுங்க, வாங்க கையில வேணா துண்டுச்சீட்டு எடுத்துட்டு வாங்க, நம்ம டிபேட் பண்ணலாம் அப்படின்னாங்க. சி வி சண்முகம் அவர்கள் என்ன சொன்னார்னா, துண்டுச்சீட்டுல நீங்க கோப்பையை எடுத்துட்டு வாங்க, கூட எல்லா அதிகாரிகளையும் கூட்டிட்டு வாங்க, டிபேட் பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பிஎம்கே தலைவர், அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எங்கெல்லாம் டிபேட் பண்றீங்களோ என்னையும் கூப்பிடுங்க, நானும் வரேன். இன்ஃபேக்ட் நான் இன்னொரு ஆஃபர் வைக்கிறேன், நான் இன்ஃபேக்ட் ஒரு சவாலும் விடுறேன், மேடையை நான் அமைச்சு தரேன், உங்கள யாருக்காவது தைரியம் இருந்தா இந்த மது விளக்கை பத்தி நீங்க பேச முடியுமா அப்படின்னு அவர் சொல்றாரு. நீட்டை பத்தி பேசும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, இதுல முதல் குற்றவாளி காங்கிரஸ், ரெண்டாவது குற்றவாளி திமுக, மூன்றாவது குற்றவாளி பாஜக, நான்காவது குற்றவாளி அதிமுக. ஸோ இவங்க எல்லாருமே வந்து நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்றாரு. பாமக வெற்றி பெறும் பட்சத்தில் ஃபர்ஸ்ட் கையெழுத்து, சிஎம் ஆன பிறகு ஃபர்ஸ்ட் கையெழுத்து என்ன போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாஸ்மாக்கு ரத்து பண்ணுறோம், டாஸ்மாக்கை மூடுவோம், அதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் கையெழுத்தாக இருக்கும் அப்படின்னு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்கிறாரு. நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் கையெழுத்துன்னு சொல்லும்போது தான் நம்பகத்தன்மையே இல்லாமல் போயிடுது. ஏன்னா ஏற்கனவே நீட்டுக்கு ஃபர்ஸ்ட் கையெழுத்து அதுதான் இருக்கும் அப்படின்னு சொன்னார், அந்த கையெழுத்து வேஸ்ட்டாக போயிடுச்சு, அந்த கையெழுத்தோடு இருக்கக்கூடிய கோப்புகள் திருப்பியும் வந்துருச்சு. ஆகையினால சட்டத்தின் வரம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வாக்குறுதி கொடுத்தா பெட்டராக இருக்கும். பட் இந்த டாஸ்மாக் மூடுறது அப்படின்னு பாமக கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஏ நில்லு, போன தடவை என்ன சொன்னேன், அதுக்கு முதல் தடவை என்ன சொன்னேன், ரோடு ஏன் எப்படி இருக்கு, டிரைனேஜ் ஏன் எப்படி இருக்கு, ஓட்டு போட முடியாது, இந்த பக்கம் வராத அப்படின்லாம் பல கட்சிகள், அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, பாஜகவாக இருந்தாலும் சரி, எல்லாரையுமே சேலஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த கொஞ்சம் காலம் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு ஹனிமூன் பீரியட் மாதிரி, எல்லார்ட்டையும் கேள்வி கேளுங்க, என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற கேள்வியை தைரியமாக கேளுங்க. அப்போ தான் வரவங்களுக்கும் ஒரு பயம் இருக்கும், நாளை மினியும் போனால் இவன் அந்த கேள்வி கேட்பான், என்ன எந்த கிடி கிடிக்கிறா, எந்த ஒரு காரியா இருப்பா அப்படின்னு அரசியல்வாதிகளும் யோசிப்பாங்க அப்படிங்கிற கருத்தோட உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். இணைந்ததுக்கு நன்றி. வணக்கம். வந்தே மாத்திரம். பாரத் மாதா கி ஜெய். வாழ்க நம் பாரதம். ஜெய் ஹிந்த். எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே.